ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம வீட்லேயே எந்த மாதிரி பூஜா டெக்கரேஷன் பண்ணலாம், பேக்ட்ராப் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, செவ்வந்தி எடுத்திருக்கேன், வெத்தலை எடுத்திருக்கேன், அதை கார்ட்போர்டில் பின் பண்ணுறதுக்கு பின்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் எருக்கம்பூ எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம எப்படி பேக்ட்ராப் பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. வெத்தலை நான் வந்து இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னா, வெத்தலையும் செவ்வந்தியும் வச்சு பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி, மேலே எனக்கு செவ்வந்தி வேணும் ஸோ சேர்த்து வச்சுருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வரிசையாக வெத்தலை கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ரோ வச்சுருக்கேன். அது மாதிரி செகண்ட் ரோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, எருக்கம்பு வச்சு வெத்தலை கூட பின் பண்ணியிருக்கேன். ஏன் எருக்கம்பு வச்சேன்னா, நான் இது விநாயகர் சதுர்த்தி பேக்ட்ராப்காக பண்ணேன். ஸோ வந்து எருக்கம்பு விநாயகருக்கு உகந்ததுனால அதை வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி என்ன பூ இஷ்டப்படுதோ, எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை வச்சு பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நான் சுற்றி அங்கே கேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு சுற்றி இது வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு சுற்றி பார்டர் மாதிரி இந்த செவ்வந்தி பூ வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். 5 மினிட்ஸில் சூப்பராக நமக்கு பேக்ட்ராப் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் என்ன அக்கேஷனுக்கு வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச பூ வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ வந்து இதான் நான் செஞ்ச பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார். இது எப்படி செஞ்சேங்கிற லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபெஸ்டிவல் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாகிறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே நம்மகிட்ட இருக்க திங்ஸ் வச்சு நம்மளே நம்ம கையால் செய்யும் போது இன்னும் நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அது இதே டிசைனை நம்ம வாழையிலே வச்சு கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுரை பாரடைஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.